இன்றைய இறைவாக்கு புனித லூக்கா எழுதிய நச்சியதிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்று இறை வார்த்தைகள் ஐம்பத்தி ஏழிலிருந்து அறுபத்தி ஆறு முடியும் எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் செக்காரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதுக்கு அவர் எழுது பழகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுது அவரது வாய் திறந்தது நாக்கட்ட விழுந்தது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதயா மலைநாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையே பெற்றிருந்தது இன்று நமக்கு வழங்கும் வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் வழியை ஆயத்தம் செய்வார் என்று சொன்னால் மண்வெட்டிகளையோ கத்திகளையோ கொண்டு பாதைகளில் உள்ள செடிகொடிகளையோ முற்களையோ அகற்றுவது கிடையாது மாறாக நமது உள்ளங்களில் உள்ள தேவையற்ற எண்ணங்களை சிந்தனைகளை அகற்ற உதவி புரிவார் அதாவது நமது குற்றங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கு பெற்று தூயதூர் வாழ்வை வாழ வழி செய்வார் புதிய ஏற்பாட்டில் ஒப்புரவு பவுலடியாருக்கு உரித்தான ஒரு சிறப்பு சொல் கிறிஸ்தவர்களின் பாஸ்கா மறைபொருள் மீட்பினை எவ்வாறு செயலாக்கத்திற்கு கொண்டு வருகிறது என்பதை இச்சொல் குறிப்பிடுகிறது அவர் இவ்வொப்புரவு நச்செய்தியை அறிவிக்கும் தூதுவராக தம்மை சித்தரிக்கிறார் ஒப்புரவு என்பது மனிதருக்கும் கடவுளுக்கும் இடையில் நிலவும் பகைமையும் மனிதர்களுக்கும் மனிதருக்கும் இடையிலும் மற்றும் படைப்பில் நிலவும் பகைமையும் வெல்லப்பட்டு அமைதிமிகுந்த உறவுகள் மீட்டெடுக்கப்பட்ட நிலையே ஒப்புரவு ஆகும் சிலுவையில் இயேசு சிந்திய ரத்தமும் அவரின் இறப்பும் பழைய ஏற்பாட்டு பழிகளின் அடிப்படையில் இதற்கு காரணமாகின்றன ஆம் இறையேசுல் பிரியமானவர்களை இத்தகைய ஒப்புரவு அருள் சாதனத்தில் நாம் பங்கு பெறுகின்ற போது நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தூயவர்களாக இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்வோம் ஆமென்